டாட் சேனல் நம்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு எலிஃபென்ட் வீடியோட பார்ட் டூ பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் ஒன்ல யானை துரத்துனா என்ன பண்ண கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் யானை துரத்துமா என்ன பண்ணணும், யானைகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறாங்க. சார் சார், நான் இந்த ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன் சார். யானை வந்து அப்படியே ஒரு ஆளை துரத்திட்டே வரும், அந்த ஆள் அப்படியே என்ன பண்ணுவார் அப்படின்னு கை காட்டுவார், யானை பயந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிடும் சார். அதெல்லாம் வந்து பொய் தானே சார், எல்லாம் ஏமாத்து வேலை பொய் தானே சார், எல்லாம் வழக்கணும் யானை தானே சார். அதெல்லாம் சார் வந்து எல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது சார், அதுவும் வந்து உண்மைதான். யானை துரத்துனா வந்து அந்த ஒரு கையில் அப்படி ஸ்டாப் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றது நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் சார். சார் என்ன சார் சொல்கிறீங்க, அதெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறீங்களா? எனக்கே ஆர்வமாக இருக்கே சார். மக்களே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சரிங்க, நம்ம யானைகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி யானையோட அட்டாக்கிங் பிஹேவியர் எப்படி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. இதோட அட்டாக்கிங் டைப் வந்து ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து ரியல் அட்டாக், இன்னொன்று வந்து மாக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரியல் அட்டாக் அப்படின்னா என்னன்னா, யானையோட நோக்கமே வந்து உங்களை அடிச்சு போடுறது தான் ரியல் அட்டாக். மாக் அட்டாக் அப்படின்னா என்னன்னா, யானையோட வந்து உங்களை வந்து கொஞ்சம் தூரம் நகர்த்தி வைக்கணும், இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தால் போதும், உங்களை கொஞ்சம் தூரம் விரட்டி விடணும் அப்படின்றது மட்டும்தாங்க மாக் அட்டாக். மாக் அட்டாக் தான் வந்து 99% நடக்கும், ரியல் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ நம்ம மாக் அட்டாக்ல வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இப்படி போய் மாட்டிக்கிறதுனால மட்டும்தான் மனுஷங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ மாக் அட்டாக்னா என்ன, ரியல் அட்டாக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை பார்க்க உடனே யானைகிட்ட மாக் அட்டாக் பண்ணலாம் இல்லை ரியல் அட்டாக் பண்ணாலும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூணு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யானையோட காதை கவனிக்கணும். யானை துவச்சிக்கும்போது அவங்க காதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காதுனா குடம் மாதிரி இன்னும் பெருசாக அப்படி விரிஞ்சிருக்குங்க. அப்படி விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து வாக் அட்டாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ காதில் விரிச்சு அதோட உருவத்தை அது நல்லா பெருசாக கட்டி உங்களை பயமுறுத்தி கொஞ்சம் தூரம் உங்களை நகர்த்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அது காதெல்லாம் பெருசாக விரிக்கும். காதை விரிச்சிருந்தா அது வந்து வாக் அட்டாக். ரியல் அட்டாக் பண்ணும்போது வந்து காதை அப்படியே பின்னாடி இழுத்து பின் பண்ண மாதிரி, அது டைப் பண்ண மாதிரி பின்னாடி காதை ஒட்ட வச்ச மாதிரி காதெல்லாம் டைட்டாக இழுத்து பின்னாடி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிச்சு அப்படின்னா அது ரியல் அட்டாக் இருக்கும், கண்டிப்பாக அதோட நோக்கமே வந்து உங்களை அடிச்சு நசுக்கி கொள்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ரெண்டு இல்லாம காதை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து லேசா ஆட விட்டு பிரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க யானை பார்க்கும்போது அது வந்து கேஷுவலா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரே சமயத்துல யானை அந்த பக்கம் திரும்பி இருக்கு, ஆனா காது வந்து அசையவே இல்லை, அப்படியே அசையாம இருக்கு, நம்ம பின்னாடி இந்த பக்கத்துல போகலாம் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. காது அசையாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களை உன்னிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்ற சவுண்டை கேட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ காது அசையாம இருக்கிறப்ப நீங்க தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடாதீங்க. அடுத்த விஷயம், ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட தும்பிக்கையை நீங்க கவனிக்கணும். சரி, தும்பிக்கையில என்ன விஷயம்னா, யானை மாக் அட்டாக் பண்ணும்போது தும்பிக்கை வந்து நேராக நீட்டிருக்குங்க. ஸோ நேராக நீட்டி வந்து தும்பிக்கை ஆடிட்டே உங்கள் பக்கமாக ஓடி வந்துச்சு அப்படின்னா அது உங்களை கட்டி எதாவது அது வந்து மாக் அட்டாக்கான அடையாளம். அதே ரியல் அட்டாக் அப்படின்னா, நம்மளோட தந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா, யானை தந்தத்தை வந்து நல்லா வெளியே நீட்டி தும்பிக்கை வந்து உட்பக்கமாக சுட்டிருக்குங்க, ரவுண்ட் பண்ண மாதிரி உட்பக்கமாக சுட்டிருக்கும். அப்படி சுட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரியல் அட்டாக் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, யானையோட கால். நீங்கள் வந்து எங்காவது மலை பக்கம் போகும்போது நீங்கள் யானையை பார்த்துட்டு இருப்பீங்க, அது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு லேசாக ஃபுட்பால் ஷாட் அடிக்கிற மாதிரி சின்னதாக லேசாக ஒரு மூவ்மெண்ட் பண்ணும். அப்படின்னா வந்து அடுத்து வந்து உன்னை பார்த்து நான் சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சிம்பாலிக்காக அது பாடி லாங்குவேஜில் உங்களை சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ரெண்டு காலம் வந்து அப்படி ஒரு ஜிக்ஜாக் டான்ஸ் மாதிரி லேசாக ஆடிச்சு அப்படின்னா அடுத்து யானை உங்களை நோக்கி ஓடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மூணு பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பார்த்த உடனே சொல்லிடலாம் அது மாக் அட்டாக்கா இல்லை ரியல் அட்டாக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். எது ரியல் அட்டாக் ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டாலாம் நம்ம வந்து அதுக்கு அதுக்கான ட்ரிக்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால இதோட ட்ரிக்ஸை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.